எல்லாரும் சொல்றாங்க இசை உலகுக்கு மாபெரும் இழப்புன்றாங்க. இல்லைங்க, இண்டஸ்ட்ரிக்கே மாபெரும் இழப்பு. ஒரு வெற்றிடம்னா இப்படி ஒரு வெற்றிடத்தை அவங்க போகவே கூடாது. நாங்கள் பண்ண பிரேயர்லாம் இவ்வளோ நாள் இருந்தது அதுதான் காரணம் நினைக்கிறேன். கோடிக்கணக்கான ரசிகர்களை ரசிகர்களுக்கு அவர் என்ன பண்ணுமே சொல்லாமல் போயிட்டாங்க. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே அண்ணான்னு அவரை ஒருத்தர் தான் நான் கூப்பிடுவேன். பாலான்னு அவரும் ஆசையோடு என்னை கூப்பிடுவார். எத்தனை பாடல்கள், எத்தனை வெளிநாட்டு நிகழ்ச்சி, எத்தனை உள்நாட்டு நிகழ்ச்சி, ஒவ்வொன்றத்தையும் என்னால் மறக்கவே முடியல. அதாவது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவ்வளோ பெயினாக இருக்கு எனக்கு. கண்டிப்பாக என் குடும்பத்தில் ஏதோ ஒன்று இழந்துட்ட மாதிரியே இருக்கு. ஐயோ, இந்த 2020 எப்போ போகணும்னே தெரியல. அவ்வளோ வேதனையாக இருக்கு. அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் உலகளாவிய புகழ்பெற்ற பாடகரை தமிழ் திரையுலகம், இந்தி திரையுலகம், இந்திய பெருந்துணை கண்டம் இழந்துவிட்டது. இவர் அளவிற்கு அதிக மொழிகளில் பாடியவர் நமது கண்முன்னே இந்த நூற்றாண்டில் யாரும் இல்லை எனலாம். அந்த அளவுக்கு இனிமை வளம் கொண்டவர். எனது ராஜாதி ராஜராஜ குலோத்துங்க அந்த நீண்ட படத்தின் தெலுங்கு பதிப்பில் 5 பாடல்களை ஒரு அரை மணி நேரத்தில் பாடி முடித்தவர். அதில் அந்த சொர்ணலதாவுடன் நான் பாடிய ஒரு பாடலை அவர் நீண்ட பெரிய மூச்சு இழுத்து பாடி என்னால் முடியலப்பா அவ்வளோ நீளமாக எழுதியிருக்கேன்னு என்னை பாராட்டினார். அவருக்கு இதுவரை கிடைத்த புகழ்கள் ரொம்ப குறைவு. இந்திய அரசாங்கம் அவருக்கு மாபெரும் சிறப்பு செய்து அவரது ஆன்மா சாந்தியடைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது மிகப்பெரிய இழப்பு. அவர் மீண்டு வருவார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தோம். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக உடல்நல குறைவு காரணமாக ஐயா அவர்கள் இருந்தார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவே எதிர்பார்த்தது ஐயா அவர்கள் கண்டிப்பாக உடல்நலம் பெற்று அவருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, விரைவில் வீடு திரும்புவார் அப்படின்ற ஒரு நல்ல தகவல் தான் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் நேற்றைய தினம் வந்து அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது அப்படின்ற தகவலை கேட்கும்போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் அவருக்காக ப்ரே பண்ணிட்டு தான் இருந்தோம். எப்படியாவது அவர்கள் நல்லபடியாக குணம் பெற்று வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தான் விரும்பணும். ஆனால் காலத்தினுடைய கட்டாயம், அவருடைய உடல்நல குறைவு வந்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்று நம்ம எல்லாம் விட்டு அவர் பிரிந்து விட்டார். இந்த இழப்பு வந்து அதான் ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தார். எஸ்பிபி ஐயா அவர்கள் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் குரலால் நம் அனைவரையும் விட்டு என்றென்றுமே அவர் பிரியவில்லை, பிரிய முடியாது என்பது தான் உண்மை. அவருடைய பாடல்களை கேட்காமல் அவருடைய பாடல்களை கேட்காத செவிகளே இல்லை அப்படிதான் சொல்லணும். இந்த நேரத்தில் ஐயாவை நேரில் அந்த அவருடைய உடலை பார்க்கின்ற பொழுது உலகத்தையே ஆண்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அமைதியாக தூங்குகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி நம்மை விட்டு அவர் இன்னும் பிரியவில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அன்னாரை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் அதே வார்த்தையை சொல்வேன், எஸ்பிபி ஐயா அவர்கள் உடலால் மறைந்தாலும் குரலால் நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத சொல்வேன்.